தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமது கிராமத்தில் ரேஷன் கடையில் நாமும் விஜிலன்ஸ் குழு உறுப்பினராக முடியும். அது எப்படி, அதை பற்றியான ரேஷன் கடைகள் பற்றியான விழிப்புணர்வு திட்டத்துடைய வீடியோ தான் இது. எனவே இந்த வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் புரியும். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இப்போ விஜிலன்ஸ் குழுனா என்னென்னு பார்த்தீங்கன்னா, விஜிலன்ஸ் குழு, அதாவது ஒவ்வொரு ரேஷன் கடைக்கும் விஜிலன்ஸ் குழு வந்து அமைச்சிருக்காங்க. அதாவது 2017 அமைச்சிருக்காங்க. அதை பற்றி நமக்கு இது வரைக்கும் தெரியல. அதை பற்றியான டீட்டெயில்ஸ் எல்லாம் இப்போ பார்ப்போம். விஜிலன்ஸ் குழு வந்து நம்ம ஒவ்வொரு ஊர்லேயும் அதாவது ஒவ்வொரு கிராமத்துலேயும் இருக்கிறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஜிலன்ஸ் குழுவை பற்றியான ஆடு வந்து நியூஸ் பேப்பரில் வந்து மார்ச் 6 வந்திருக்கு. இதை பற்றி ஆடை வந்து நம்ம யாருமே பார்த்துருக்க மாட்டோம். அதாவது 2017 வந்து இந்த திட்டத்தை வந்து விஜிலன்ஸ் குழு திட்டத்தை வந்து அறிவிச்சிருக்காங்க. அதாவது வந்து ஒவ்வொரு ரேஷன் கடையில் வந்து 7 கொண்ட ஒரு குழு, விஜிலன்ஸ் குழு இருக்கும். அந்த 7 யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரேஷன் கடையில் அரிசி பருப்பு, அதாவது அந்த ரேஷன் கடையில் உள்ளவங்க தான் அவங்க தான் அந்த விஜிலன்ஸ் குழுவில் உறுப்பினராக இருப்பாங்க. திட்டம் பார்த்தீங்கன்னா, விஜிலன்ஸ் திட்டம் வந்து எப்போ வந்துச்சுன்னா, உணவு பாதுகாப்பு சட்டம் வந்து 2016 வந்துச்சு. இது வந்து 2017 ஒவ்வொரு கடைக்கும் ஒரு தனித்தனி விஜிலன்ஸ் குழு வந்து அமைக்க சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட்டு. ஒரு சட்டமே இருக்குது, ஆனால் இந்த சட்டத்தை வந்து யாரும் ஃபாலோ பண்ணுறாங்களா என்னென்னு தெரியலை. இதை பற்றியான எந்த ஒரு விழிப்புணர்வுமே யார்கிட்டையுமே இல்லை. இப்போ அந்த 7 சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த 7 யாராக இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மேக்சிமம் வந்து அந்த 7 வந்து அந்த ஊரில் ஒரு அதாவது கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் அவங்களாக இருக்கலாம். அப்புறம் வந்து பஞ்சாயத்து உறுப்பினர்கள், அதாவது வார்டு மெம்பரு இந்த மாதிரி உறுப்பினர்களாக இருக்கலாம். அப்புறம் வந்து பொதுநல சேவைகள் பண்ணுறாங்களா அவங்களாக இருக்கலாம். ஆனால் அதில் வந்து முக்கியமாக வந்து அந்த 7 அதாவது குறைஞ்சபட்சம் 5 இருக்கணும், மேக்சிமம் 7 கொண்ட ஒரு குழு இருக்கணும். அந்த 7 சொல்கிறாங்களா அந்த குழுவில் வந்து ஒரு பட்டியல், அதாவது தாழ்த்தப்பட்டவர்கள்னு சொல்லுவாங்கள்ல, அந்த சமுதாயத்தில் உள்ளவங்க கண்டிப்பாக ஒரு ஆள் இருக்கணும். ஒரு பெண்மணி, ஒரு பெண் உறுப்பினர் கண்டிப்பாக இருக்கணும். இந்த விஜிலன்ஸ் குழுவை பற்றி ஆடை படித்து பார்த்திங்கன்னா, இதில் ஃபுல்லாக டீட்டெயில் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் இவ்வளோ பெரிய முக்கியமான ஆடை வந்து ஒரு சின்ன நியூஸ் பேப்பரில் ஒரு சின்ன ஒரு ஓரத்தில் சைடில் போட்டிருக்காங்க. ஏன்னா ரேஷன் கடையில் வந்து எந்த அளவுக்கு பொருட்கள் வந்து இது கடத்தப்படுகிறதுங்கிறத பற்றி நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். விஜிலன்ஸ் குழு ஆரம்பிக்கிறத பற்றியான ஒரு ஆடை பார்த்தோம். இப்போ வந்து விஜிலன்ஸ் குழுவை பற்றி ஒரு PDF ஃபைலில் கவர்மெண்ட்டு கொடுத்துருக்காங்க, ஒரு சட்டமே ஏற்றிருக்காங்க. அதை பற்றியான டீட்டெயில் வந்து இப்போ பார்ப்போம். விஜிலன்ஸ் குழு வந்து தமிழ்நாடு உணவு பாதுகாப்பு விதி, அதாவது 2017 வந்து இது வழங்கப்பட்டிருக்கு. இது தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் 2013 இதனுடைய பொருள். அதாவது இந்த சட்டம் வந்து இயற்றப்பட்ட ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 2013, அதுதான் இதை டீட்டெயிலெலாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து இதனுடைய தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, மாநில உணவுத்துறை ஆணையம் இருப்பாங்கள்ல, அவங்க தான் இதனுடைய தலைவர். இதை பற்றியான ஃபுல் டீட்டெயில் எல்லாமே எல்லாமே தொடக்கத்தில் இது கொடுத்துருக்கு. அப்புறம் இதை பற்றின புகார் எப்படி தெரிவிக்கிறது, அப்புறம் வந்து இதில் வந்து யார் யார் வந்து இதில் அதாவது இந்த குழுவில் வந்து பயன்பெறலாம், இதை பற்றியான ஃபுல் டீட்டெயில் வந்து இந்த PDF ஃபைலில் கொடுத்துருக்கு. இந்த PDF ஃபைல் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் இதனுடைய லிங்க்கு கொடுக்குறேன், அதில் டவுன்லோட் பண்ணிக்கிறேங்க. இதை வாட்ஸ்அப்பில் வேணுங்கிறவங்க வந்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் இதனுடைய PDF ஃபைல் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். இதை பற்றியான மேற்கொண்டான வீடியோவில் பார்த்தீங்கன்னா, இதில் உள்ள புகார் வந்து எழுத்துப்பூர்வமாக கொடுக்கலாம், இல்லைன்னா மின்னணு முறை மூலமாகவும் இதுக்கு வந்து புகார் வந்து அறிவிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இதனுடைய வழக்கு தீர்வு அதிகாரி வந்து பிரிவு 33 கீழ் வந்து செயல்படுவாப்பில். நெக்ஸ்ட்டு வந்து இந்த விஜிலன்ஸ் குழு வந்து நம்ம கிராமத்தில் இருக்குதா அப்படிங்கிறத பார்த்தோம்னா, நம்ம கிராமத்தில் எப்படி அதை இந்த விஜிலன்ஸ் குழு வந்து ஒவ்வொரு கிராமத்துலேயும் ஒவ்வொரு கடைக்கும் 7 உறுப்பினர் கொண்ட விஜிலன்ஸ் குழு இருக்குது. அந்த நம்ம கிராமத்தில் வந்து விஜிலன்ஸ் குழு இருக்குதா இல்லைங்கிறது வந்து நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, RDI, அதாவது RDI போட்டு என்னுடைய கிராமத்தில் இந்த விஜிலன்ஸ் குழு இருக்குதா, யார் யார் அதனுடைய அந்த விஜிலன்ஸ் குழு எத்தனை உறுப்பினர் இருக்காங்க, யார் யார் அவங்க பேர், அதை பற்றியான டீட்டெயில் வந்து பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா CM செல்
சிஎம்சிஎல்னு ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் வந்து புகாரை வந்து புது தகவலில் வந்து புகார் கொடுத்து நம்ம வந்து பெறலாம், பெற முடியும். அதை பற்றியான டீட்டெயில்ஸ் எல்லாம் இப்போ வந்து நம்ம பார்ப்போம். ஐடிஐ போகிறதுனா எழுத்துப்பூர்வமாக, அதாவது லெட்டர் மூலமாக அந்த சென்னையோட சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள அந்த அலுவலகத்துக்கு வந்து லெட்டர் மூலமாக தெரிவிக்கலாம். சிஎம்சிஎல்ல அப்ளை பண்ணுறதா இருந்துச்சுன்னா சிஎம்சிஎல்ல புகார் அறிக்கிறது வந்து சைன் அப் பண்ணிக்கிறேன்னு சைன் அப் பண்ணிவிட்டு அந்த லிங்க்கு உள்ளே போய்க்கிருங்க. லிங்க் உள்ளே போயிட்டு உங்களுடைய மெயில் ஐடி முகவரி எல்லாம் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா அது சைன் அப் ஆயிரும். அதில் சைன் அப் ஆகிட்டு அதில் சைன்இன் கொடுத்து உள்ளே போங்க. உள்ளே போயிட்டு கோரிக்கை மனுன்னு இருக்கும், அதில் போயிட்டு கொடுத்தீங்கன்னா சிஎம்சிஎல்ல புகார் கொடுக்கலாம். புகார் கொடுத்தீங்கன்னா நம்மளுடைய தகவலுக்கு வந்து ஒரு அக்னாலேஜ்மெண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அந்த அக்னாலேஜ்மெண்ட் நம்பர் சேவ் பண்ணி வச்சுக்கிறோங்க. சேவ் பண்ணிவிட்டு அதனுடைய ஸ்டேட்டஸ் அப்பப்போ செக் பண்ணிக்கிறோங்க. செக் பண்ணால் தெரியும். இப்போ நம்ம எப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். அதாவது முதலமைச்சருடைய, அதாவது சிஎம்சிஎல்னுடைய பொது தகவல் துறையில் வந்து பார்க்கணும். இதில் வந்து நம்ம எப்படி பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஏற்கனவே சைன் இன் பண்ணி உள்ளே வந்துட்டேன் அந்த கோரிக்கை பதிவுக்குள்ளே. இதில் பார்த்திங்கன்னா கோரிக்கையுடைய வகை கொடுத்துருக்கு. அதில் நிறையா வகைகள் இருக்குது. அதில் வந்து நான் பொதுவான இது கொடுத்துருக்கேன். கொடுத்து என்னுடைய அந்த கேப்சர் என்ட்ரி பண்ணி கொடுத்து என்ட்ரி கொடுத்தேன். என்ட்ரி கொடுத்தோன்னா அந்த தகவல் எல்லாம் கொடுத்துருக்கேன். கொடுத்தோன்னா கோரிக்கையின், அதாவது அந்த கோரிக்கையின் வந்துருச்சு. அதை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ நான் என்ன அந்த இதில் அந்த இதில் டைப் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, வணக்கம்னு போட்டு பொருள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு நியாய விலைக்கடைகளில் விஜிலன்ஸ் குழு அமைக்கப்பட்டுள்ளது, அது சம்மந்தமான மனு. ஓகேங்களா, அதான் பொருள். இந்த மனுவை ராமநாதபுரம் மாவட்டம் வட்டாட்சியர் அவர்களுக்கு அனுப்பி வைக்குமாறு வேண்டுகிறேன். அதாவது டைரெக்டாக நம்ம வந்து வட்டாட்சியர் அனுப்பினா இந்த ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. அதாவது சிஎம்சிஎல் மூலமாக சிஎம்சிஎல் வந்து அவங்க சிஎம்சிஎல்லேருந்து டைரெக்டாக வட்டாட்சியர், அதாவது ஒவ்வொரு மாவட்டத்தில் உள்ள, அதாவது எந்த கிராமத்துக்கு தொடர்பு கொள்ள பிடிக்கலோ அவங்களுக்கு டைரெக்டாக அனுப்பினோம்னா, நம்ம டைரெக்டாக சொன்னோம்னா எதுவும் கேட்க மாட்டாங்க. அதனால் சிஎம்சிஎல்லேருந்து டைரெக்டாக இங்கே வட்டாட்சியருக்கு காண்டாக்ட் பண்ணாங்கன்னா ஒரு ஆக்ஷன் எடுப்பாங்க. அதுக்காக வேண்டியது இப்படி எழுதுறது. அது ஒரு சில வந்து இதை படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இதோடைய இது வந்து இது டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். விஜிலன்ஸ் குழு ஏற்படுத்தப்பட்ட விவரங்கள், அதாவது ஒவ்வொரு விஜிலன்ஸ் குழு எவ்வளோ ஏற்படுத்தினா அது எத்தனை உறுப்பினர்கள் இருக்காங்க, யார் யார் உறுப்பினர் இருக்கிறாங்க, அது 2017 வந்து அது வந்து இது பண்ணியிருக்காங்க, விஜிலன்ஸ் குழு ஆரம்பிச்சிருக்காங்க. அது வரைக்கும் யார் யார் இருந்தது அதை பற்றியான தகவல் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். அதுக்கு கீழே வந்துட்டு அவங்கள்ட்ட வந்து ஒரு சில சட்டப்பிரிவுகளை வந்து மென்ஷன் பண்ணணும். இந்த மாதிரி சட்டப்பிரிவுகளை மென்ஷன் பண்ணால் தான் அவங்க வந்து உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க. ஆக்ஷன் எடுத்து ஓகே இவங்கெல்லாம் அந்த ரூல் படி ஃபாலோ பண்ணி வர்றாங்க அப்படிங்கிறதுனால நம்ம மனுவை நிராகரிக்காமல் நமக்கு உடனே அதனுடைய நம்மளுடைய வட்டாட்சியர்கள் வந்து ஃபார்வேர்ட் பண்ணுவாங்க. இப்போ வந்து நம்ம விஜிலன்ஸ் குழுவில் எத்தனை உறுப்பினர் இருக்காங்க, அது யார் யார் அவங்க பேர் என்னங்கிறத பற்றி டீட்டெயில் பார்த்தாச்சு. இப்போ வந்து விஜிலன்ஸ் குழு வந்து அந்த விஜிலன்ஸ் குழுல இருக்கிறதுக்குன்னா, அது விஜிலன்ஸ் குழு இப்போ வந்து நம்ம புதுசாக வந்து அந்த குழுவில் சேரணும்னா அதுக்கான நமக்கு தகுதி இருக்கணும். அது என்னென்ன தகுதி என்னென்ன தகுதி பார்த்தீங்கன்னா, அந்தந்த ரேஷன் கடையில் வந்து அவங்க இப்போ வந்து ஒரு ரேஷன் கடை, அதாவது என்னுடைய கிராமம் அத்தியூத்துங்கிற கிராமத்தில் நான் ரேஷன் கடை, அந்த ரேஷன் கடையில் தான் நான் வாங்கிட்டு இருக்கேன் பொருள் அப்படின்னா, அப்போ நான் வந்து அந்த விஜிலன்ஸ் ஸ்கூலில் வந்து ஜாயின் பண்ணலாம். அதாவது அந்த ரேஷன் கடையில் உள்ளவங்களில் உள்ள விஜிலன்ஸ் ஸ்கூலில் நான் ஜாயின் பண்ணலாம். அதாவது என்ன பண்ணுற, நியாய விலை கடைகளில் நுகர்வோராக உள்ளவர்களில் 5 உறுப்பினர்கள் குறைவில்லாமலும், அதாவது 5 உறுப்பினர்கள் வந்து குறைந்தபட்சம் 5 பேர் இருக்கணும், அதிகபட்சம் வந்து 7 பேர் இருக்கணும், மிகாமலும் இருக்கணும். அது வந்து பெண்கள் வந்து கண்டிப்பாக இருக்கணும், பெண்கள் மற்றும் பழங்குடியினர் பிரதிநிதியாக வழங்கி நியாய விலை கடைகள் அளவில்லான கண்காணிப்பு குழு அமைக்க வேண்டும். அதாவது பெண்கள் கண்டிப்பாக இருக்கணும், அப்புறம் வந்து பழங்குடியினர் கண்டிப்பாக இருக்கணும், யாராவது ஒரு ஆள் இருக்கணும், பழங்குடியினர் பிற்படுத்தப்பட்டோர் அந்த மாதிரி இருக்கணும். இப்படிப்பட்ட ஒரு குழு தான் விஜிலன்ஸ் குழு. இது விஜிலன்ஸ் குழு அமைக்கிறதுக்கான அதனுடைய அடிப்படை தகுதிகளை பற்றி இப்போ பார்த்தோம். இப்போ விஜிலன்ஸ் குழு வந்து ஒரு விஜிலன்ஸ் குழு இருக்குது. அதாவது மண்டல அளவில் ஒரு விஜிலன்ஸ் குழு அமைக்கிறதுன்னா அது யார் யார் இருப்பா, அதனுடைய தலைவர் யார், அந்த விஜிலன்ஸ் குழு. அப்போ வந்து நம்ம வந்து நியாய விலைக்கடையில் வந்து விஜிலன்ஸ் குழு, அதாவது நியாய விலைக்கடையில் கண்காணிப்பு குழுக்குள் இருக்கிறோம். இப்போ நமக்கு மேலே யார்கிட்ட, நம்ம வந்து யார்கிட்ட ஏதாவது பிரச்சனை இருந்தால் யார்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுறது, மண்டல வட்டாரம் அல்லது மண்டல அளவில் உள்ளவங்க யார் யார், அப்புறம் வந்து மாவட்ட அளவில் யார் இருப்பாங்க, மாவட்ட அளவில் பார்த்திங்கன்னா மாவட்ட ஆட்சியர் இருப்பாங்க,
மண்டலம்லாம் பார்த்திங்கன்னா வட்டாட்சியர் இருப்பாங்க, அவங்க தலைவர், அவங்களோட உறுப்பினர் யாராக இருப்பாங்க, அதாவது எம்பி இருப்பாங்க. மாவட்ட அளவில் பார்த்திங்கன்னா எம்பி வந்து அதனுடைய உறுப்பினராக இருப்பாங்க. அப்புறம் வந்து வருவாய் வட்டாட்சியர் இருப்பாப்பில். இதை பற்றியான டீட்டெயில் எல்லாமே பிடிஎஃப் ஃபைல் வந்து இதில் அழகாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மாவட்ட அளவிலான உள்ளாட்சி பிரதிநிதி இருப்பாங்க. இது எல்லாமே மாவட்டம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு நுகர்பொருள், அதாவது ஒரு ரேஷன் கடை, அதுக்கடுத்து வட்டாட்சியர், அதுக்கடுத்து மாவட்ட அளவிலானது, அதுக்கப்புறம் மாநில அளவிலானது. மாநில அளவில் பார்த்திங்கன்னா யார் இருப்பாங்கன்னா, அந்த நுகர்பொருள் ஒரு பாதுகாப்பு ஆணையர் இருப்பாங்க, அவங்க தான் தலைவராக இருப்பாங்க. அப்புறம் கூட்டுறவு சங்க பதிவாளராக உறுப்பினர் இருப்பாங்க, அதாவது மேனேஜிங் டைரக்டர் இருப்பாங்க. அப்புறம் வந்து உணவு பொருள் வளங்கள் பாதுகாப்புத்துறை ஆணையர் இருப்பாங்க. அதே மாதிரி இன்னொரு உறுப்பினர் யாருன்னா, அந்த இதுலேயே யாராவது ஒரு பெண், இல்லைன்னா பழங்குடியினர், யாராவது உறுப்பினர், அவங்க ஒரு உறுப்பினர் கண்டிப்பாக இருக்கணும் எல்லா இதுலேயுமே. இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கும். அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து அந்த நம்ம கீ மட்டத்தில் வந்து ஒவ்வொரு ரேஷன் கடைக்கும் அந்த ரேஷன் கடையில் உள்ளவங்க வந்து அந்த ஏழு பேர் கொண்ட உறுப்பினரில் வந்து இருப்போம். நம்ம கொடுக்குற ஆக்ஷன் வந்து அவங்கள்ட்ட போவோம், வட்டாட்சியர்கிட்ட போவோம், வட்டாட்சியிலேருந்து மாவட்டத்தில் போவோம், மாவட்டத்திலேருந்து மாநிலங்கள், மாநில உணவு பாதுகாப்புத்துறைக்கு போவோம். இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடுக்கிறது. இப்போ மாவட்ட குறைதீர் அலுவலர், இப்போ வந்து மாவட்ட குறைதீர் அலுவலர்னு எப்போ பார்த்திங்கன்னா, அவங்க வந்து மாநிலத்தில் கொடுக்கணும். இப்போ வட்டாட்சியர் வந்து மாவட்ட அலுவலர்கிட்ட கொடுக்கலாம், அப்போ வந்து ரேஷன் கடைக்காரவங்க வட்டாட்சியர்கிட்ட கொடுக்குறது. இந்த மாதிரி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரும். இப்போ வந்து புகார்களை பதிவு செஞ்சு அதை எப்படி நடைமுறைப்படுத்துவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எழுத்துப்பூர்வமாக, அதாவது இல்லை எழுத்துப்பூர்வமாக வட்டாட்சியர் வந்து நம்ம வந்து அந்த ஏழு பேர் கொண்ட விஜிலன்ஸ் குழு இருக்குதுனால, நம்ம எழுத்துப்பூர்வமாக நம்ம டைரெக்டாக எழுதி கொடுக்குறனால, ஏழு பேர் கொண்ட விஜிலன்ஸ் குழுவில் இருந்தால் மட்டும் அந்த உறுப்பினர் இருந்தால் டைரெக்டாக அந்த மாவட்ட வட்டாட்சியருக்கு டைரெக்டாக கொடுக்கலாம், எழுத்துப்பூர்வமாகவோ இல்லைன்னா மின்னஞ்சல் மூலமாகவோ. அப்புறம் வந்து அழைப்பு பேசி இருக்குது, அதாவது பொது அலைபேசி, ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் இருக்கும். அப்புறம் கட்டணம் இல்லாத இது, அது டோல் ஃப்ரீ நம்பர். இதிலேருந்து கால் பண்ணால் அவங்க நமக்கு வந்து விஜிலன்ஸ் குழு உறுப்பினர் இருக்கனால நம்ம உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க. அவங்க வந்து வட்டாட்சியரும் எடுக்கலைன்னா, வட்டாட்சியர் எடுக்க முடியாத அதை விட ரொம்ப பெரிய புகாராக இருந்தால் மாவட்ட ஆட்சியருக்கு அனுப்புவாங்க. மாவட்ட ஆட்சியர் அதை விட ரொம்ப பெரிய புகார் இருந்தால் மாநில ஆட்சியர். அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகும். இப்போ இதனுடைய ஒவ்வொரு புகாருக்கும் தனிப்பட்ட புகார் எண், அதாவது இப்போ நீங்கள் புகார் நம்ம புகார் பண்ணோம்னா அதுக்குள்ளே ஒரு புகார் எண் வந்து கொடுப்பாங்க. அதனுடைய ஸ்டேட்டஸ் அந்த நம்ம ஸ்டேட்டஸை பார்த்துக்கிறதுக்காக வேண்டி கொடுக்குறது தான். இதுலேயும் அந்த மாதிரி இருக்குது. இப்போ வந்து நம்ம எப்படி புகார் பண்ணுறது, அதனுடைய மெயில் ஐடி வேணும், சும்மா இதுவும் பண்ண முடியாதுல, அதோடைய நம்பர் வேணும். இதுக்கு என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ரேஷன் கடை, அதாவது நியாய விலை கடைக்கான ஒரு வெப்சைட் இருக்குது, டிஎன்பிடிஎஸ், அந்த வெப்சைட் மூலமாக புகார் பண்ணலாம். அந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு லிங்க் போயிட்டு அதில் போயிட்டு டைப் பண்ணி அந்த மூலமாக புகார் இதில் புகார் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து டோல் ஃப்ரீ நம்பர் இருக்குது, அந்த நம்பர் மூலம் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அந்த நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதோடைய நம்பர் பார்க்குறதுக்கு முன்னாடி, அந்த நம்ம இப்போ ஒரு புகார் பண்ணுறோம், அதுக்குள்ளே ஆக்ஷன் வந்து எத்தனை டேட்டுக்கு எடுப்பான்னு பார்த்தீங்கன்னா, 30 நாளைக்குள்ள அது ஆக்ஷன் எடுக்கணும். அது ஒரு ரூல் இருக்குது. அந்த 30 நாளில் எடுக்க தவறுனாங்கன்னா நம்ம வந்து மேற்கொண்டு வந்து மேலிடத்துக்கு, அதாவது நம்ம வட்டாட்சியர் அவங்க எடுக்கலைன்னா மாவட்ட அளவிலான அந்த உணவு பாதுகாப்பு துறைக்கு அனுப்பலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டோல் ஃப்ரீ நம்பர், அதாவது வெப்சைட் வந்து கொடுத்துருக்கு, tnbds.gov.in, இதில் போயிட்டு இந்த லிங்கில் போயிட்டு புகார் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா 1967 அந்த நம்பருக்கு கால் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா 1800-425-5901 இந்த நம்பருக்கு வந்து, டோல் ஃப்ரீ நம்பர் தான், இந்த நம்பருக்கு வந்து டைரெக்டாக புகார் பண்ணலாம். இதில் வந்து தனிப்பட்டவங்களும் புகார் பண்ணுறதுனா பண்ணலாம், ஆனால் வந்து இதில் விஜிலன்ஸ் குழுவில் உறுப்பினர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து புகார் கொடுத்தாங்கன்னா டைரெக்டாக ஆக்ஷன் எடுப்பாங்க. அந்த விஜிலன்ஸ் குழு உறுப்பினர் ஆகுவதற்கான தகுதி பார்த்தோம். அந்த விஜிலன்ஸ் குழு நம்ம எப்படி ஆகலாம் அதை பற்றியான டீட்டெயில் வந்து ஆர்டி வந்து ஒரு சில யூடியூபர்ஸ் போட்டிருக்காங்க. அவங்ககிட்ட அதை பற்றி டீட்டெயில் எல்லாம் கேட்டுட்டு நெக்ஸ்ட் வீடியோ அதை பற்றியான டீட்டெயில் எல்லாம் எப்படி நம்ம வந்து ஆகலாம் அதை பற்றி டீட்டெயில் எல்லாம் மறுபடியும் ஒரு யூடியூப் வீடியோ போடுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, முன்னுரிமை குடும்பங்களை கண்டறிவதற்கான சில வழிகாட்டுதல் வந்து இருக்குது. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் வந்து ரேஷன் கார்டு வச்சுருந்து ஒரு சில அரிசி வாங்க முடியாத சூழ்நிலை இருப்பாங்க.
அவங்களுக்கான ஒரு சில வந்து கட்டுப்பாடுகள் இருக்குது. அவங்க யார் யார் வந்து அரிசி வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைத்து அன்ன யோஜனா குடும்பங்களாக இருக்கணும், அதாவது அன்னபூர்ணா திட்ட பயனாளிகள், அப்புறம் வந்து கிராம உள்ளாட்சி அமைப்புகளில் அனைத்து வறுமை கோட்டில் உள்ளவங்களாக இருக்கணும், அப்புறம் வந்து முதியோர் உதவித்தொகை பயனாளிகளாக இருக்கணும், அப்புறம் வந்து விதவைகள், இவங்களுக்கு மட்டும்தான் அந்த ரேஷன் பொருட்கள் வந்து கொடுக்கறதாக ஒரு சில இது கொடுத்துருக்கு. அப்புறம் வந்து ஒரு சிலர் வந்து ரேஷன் கார்டு வச்சுருப்பாங்க, ரேஷன் கார்டு வச்சுருந்து அந்த ரேஷன் பொருள் வாங்கிட்டுருப்பாங்க. அவங்க வந்து என்னென்ன தகுதி இருந்தால் அவங்கள வந்து நீக்கலாங்கிறது பார்த்திங்கன்னா, வருமான வரி, அதாவது இன்கம் டேக்ஸ் செலுத்திக்கிட்டு இருந்தாங்கன்னா, அப்புறம் வந்து தொழில் வரி செலுத்திக்கிட்டு இருந்தாங்கன்னா, அப்புறம் வந்து 5 ஏக்கருக்கு மேலே நிலம் வச்சுருந்தாங்கன்னா அவங்கள தூக்கலாம், அப்புறம் வந்து கவர்மெண்ட் ஜாப், ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஜாப், கவர்மெண்ட் ஜாப் உள்ளவங்க, அது ஆல்ரெடி ரிட்டையர் ஆனவங்க கூட தூக்கலாம் அவங்கள. அப்புறம் வந்து 4 சக்கர வாகனங்கள், அப்புறம் குளிர்சாதன கருவிகள், இந்த மாதிரி, அப்புறம் வந்து ஆண்டு வருமானம் வந்து 1 லட்சத்திற்கு அதிகமாக இருந்துச்சுன்னா உள்ள குடும்பத்தில் உள்ளவங்களை வந்து அவங்களுக்கு ரேஷன் பொருட்கள் இல்லாமல் இந்த விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தோம்னா நம்ம தூக்கிறதுக்கான தூக்க முடியும். மேற்கொண்டு இதை பற்றியான தகவல் தெரியணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா, அந்த TNPDS அந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா, வெப்சைட்டில் போய்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறாலும் பண்ணலாம், ஒரு சில டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்காங்க, அதுலேயும் பண்ணிக்கலாம். மேற்கொண்டு இது போல் நம்ம வீடியோ தொடர்ந்து கண்டினியூஸாக பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.